பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா கடந்த நாலு சீசனாகவே பல பேருக்கு பல ஃபேம்களை வாங்கி கொடுத்துருக்கு, அதே மாதிரி சில பேருக்கு நெகட்டிவ் இமேஜையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷோவோட மோட்டிவே அதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். பல பேர் நெகட்டிவாகவும் போர்ட்ரே ஆவாங்க, சில பேர் நல்லவங்களாகவும் போர்ட்ரே ஆவாங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் போட்டியில் கலந்துக்கணும். அந்த வகையில் அன்பை வந்து ஆயுதமாக பயன்படுத்தின விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் ரொம்பவுமே நெகட்டிவாக போர்ட்ரே ஆகியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீ என்ட்ரி கொடுக்கும் போதே, அதாவது எவிட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா உள்ள வந்தாங்க இல்லையா, அப்ப ஷாம் ரம்யா எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது ஷாம் சொன்னாங்க இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும் எல்லோருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அர்ச்சனா பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே இது ஒரு நல்ல இதா அமைஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தான் டோட்டல் கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட சோசியல் மீடியாக்குல அவங்கள பத்தி ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. வெளியில பொது இடத்துக்கு போனாலும் கூட அர்ச்சனாவை தொடர்ந்து தொல்லத்தர விதமா பல பேர் பேசுறதாகவும் இப்போ சோசியல் மீடியாவில் அவங்க ரொம்பவுமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சிறைகள் பக்கத்தில் உட்காந்துற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு மக்கள், அதாவது பீப்புள் வில் ட்ரை டு கட் யுவர் விங்ஸ், அதாவது மக்கள் உங்களை கீழே தள்ளிவிட நினைப்பாங்க, உங்களோட சிறகுகளை வெட்டணும்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் உயர பறக்க பிறந்தவங்க படிப்படியாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு பல விதமான வீடியோ மீம்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரால்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியாக்களில் பார்த்துருப்பாங்க போல. அதே மாதிரி அவங்களோட மகளுக்கும் அதாவது அவங்களோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சில டார்ச்சர்களை கொடுத்துருக்காங்க பல பேர். இந்த வயசுலேயே நீ சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறியா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா ரொம்பவுமே விஷக்கிருமி அப்படியெல்லாம் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ரொம்பவுமே மனம் உடைஞ்சு போன அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது அர்ச்சனா பார்த்தீங்கன்னா மூணு டீகேடாக விஜேவாக இருந்துட்டு வர்றவங்க, பிக் பாஸ் ஷோன்றது பார்த்தீங்கன்னா லவ்வும் இருக்கும் ஹேட்டடும் இருக்கும், நான் முடிஞ்ச அளவுக்கு அன்பை ஸ்ப்ரெட் பண்ணணும் தான் நினச்சேன், ஆனால் அது எனக்கு நெகட்டிவாக வந்து அமைஞ்சதில் எந்தவித சந்தோஷமும் எனக்கு இல்லை. இந்த மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலம் மட்டும்தான், அதுக்கப்புறமா மக்கள் வேற பக்கம் திசை திரும்பிடுவாங்க. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அர்ச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்புக்கேங்கான இன்னொரு மெம்பரான அறந்தாங்க நிஷா பார்த்தீங்கன்னா ஆரி டைட்டில் வின் பண்ணார் இல்லையா, அதுக்கு வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஆரியோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆரியோட ஃபேன்ஸ் ஒருத்தர் போயிட்டு சும்மா நடிக்காதீங்க, ஆரிக்கு கப் கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா நீங்களும் அர்ச்சனாவும் சேர்ந்து முழிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நாங்கள்லாம் பார்த்தோம், நடிக்காதீங்க அப்படி மாதிரி சொன்னதுக்கு அது வந்து ஃபேக் இமேஜ் நண்பா, கப் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்க்கல, அதுக்கு வேற போய் எடுத்து போட்டோவை இப்போது அவங்க இந்த ஷோவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அறந்தாங்கி நிஷா. ஸோ பிக் பாஸ் ஷோ முடிஞ்சாலும் கூட பல பேர் நெகட்டிவ் இமேஜுக்கு போர்ட்ரே ஆன மாதிரி இப்போ அர்ச்சனா நிஷா போன்றவங்களாம் போர்ட்ரே ஆயிருக்காங்க. ஸோ இவங்க தொடர்ந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் தொந்தரவு தொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.